இந்த செய்தியான சந்திப்பு வைக்க வேண்டி வந்ததுன்னு அவங்க கத்துக்கிறேன் சொல்லுங்க. கட்சி வாழ போறேன் விஷயம், கட்சியில் செயல்பட போற விஷயம், அது ஒரு ஊர்ஜிதமில்லாத ஒரு ஊர்ஜிதமில்லாத ஒரு விஷயம். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குவாரு. ஏற்கனவே எப்படி பேப்பர்ல ஒரு விஷயம் தான் ஒரு புரியாத விஷயம். நான் போனதே இவங்க கிடைக்க போன விஷயம் உண்மையா இருக்கலாம், அது அடுத்ததா இல்லை. உங்களை பிள்ளையா இருந்தது அதுல ஒரு குடும்பத்துல சொந்தத்துக்குல பல விவரம் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தது. அப்படியே அந்த கருத்தை வரக்கூடாதுங்கிறத நான் இந்த வருங்காலத்துல இருவர் மோசமா இருந்தால் நான் முடிவு பதில் அப்படி நினைக்கிறேன் நடைபெற்றுக்கொண்டிருக்கேன்னு சொல்லி என்ன விளம்பரம் சொல்றவாதான் மக்களுக்கு போயிடும். அவங்களுக்கு சுத்தப்பட்ட பல குற்றச்சாட்டுகள் உங்களது மோசடி போன கடையாளர்கள் கைமாற்றப்பட்டன, லட்சம் மோசடி செய்யப்பட்டதாக மக்கள் சொல்லிடும். இது சொல்லுதான் வருங்காலத்துல யாழ் மாநகர மக்கள் அவங்க என்னென்னாலும் ஊடகங்கள் சரி, இப்ப எல்லா ஊடகங்கள்லயுமே சொல்லி ஆரம்ப காலத்துல வந்து எதிர்கட்சிக்காரர்களும் நடந்திருக்கிறது. மாபெரும் கடைக்காரன் கடை கொடுத்ததுல இருந்து விளம்பரங்கள் முஸ்பல் இல்லாமல் ஒட்டப்பட்டதுல இருந்து பல லட்சம் ரூபாய்க்கு விஷயத்த வந்து காரணம் சொல்றேன். எனக்கு மாவட்டங்களுக்கு நாலு மாதங்கள் இந்த பேச்சுவார்த்தை இல்லை. என்ன காரணத்துக்காக
கட்சி விசாரணை செய்ய செய்ய இல்லையா செய்தாலே எனக்கு தெரியப்படுது தெரியப்படுது சம்பந்தப்பட்ட ஒருவரோட நாலு நாலு வருஷம் இருந்தேன் போறதில்லை பெரும்பாலும் தனிச்சோ அல்லது ஆளுங்கட்சியின் அதாவது பிஜேபி கட்சி தகுந்த சிலங்க சொல்ற கட்சியோடய அல்லது முஸ்லீம் அவையோடையோ அஞ்சு இன்னும் அதற்கு யோசிக்கல பீப்பிள் வாழ்ந்த பார்த்தா நம்ம தூக்கி நாளைக்கு வந்து அவள் கதையை பார்த்தா இருந்து என்ன கொச்சப்படுத்த விளக்கிட்டு இந்த கட்சி தலைமைக்காக அப்படியே செய்ய முடிகிறார் அவங்கள சேரப்பட சேரப்போதற்கு அப்படின் செய்து வந்தால நான் நினைச்சேன் நான் செய்து நினைச்சேன் உள்ளாருக்கு ஒரு கடவுள் போய்கொண்டிருக்கிறது.